மற்றவனை பட்சிக்கிறதல்ல, மற்றவனை எடுத்து சாம்பலாக்குறதல்ல, அது என்னை எடுத்து சாம்பலாக்குவர். ஐயோ என் சபை இப்படி இருக்கிறது, ஐயோ என்னுடைய சபையில் மக்கள் இல்லை, ஐயோ என்னுடைய சபையில ஊழியர்கள் குறைந்து போய்விட்டது, ஐயோ என்னுடைய சபையில ஜனங்கள் வருவதில்லை என்று இரவும் பகலும் பட்சித்தால் தான் கண்களிலே குழி விழும், கண்ணீர் வரும், சொக்கை ஒட்டி போகும், வெளிவோம், நித்திரை வராது, உபவாசம் இருப்போம், வெளிந்து அலங்கோலமாய் காணப்படுவோம். யாரும் பார்த்தால் கேட்டால், உனக்கு ஏதும் வியாதியா மகளே, உனக்கு ஏதும் வியாதியா மகளே சொல், ஏன் துக்க முகத்தோடு திரிகிறாய், ஏன் இப்படி திரிகிறாய், ஐயோ எனக்கு ஒரு வியாதியும் இல்லை, கட்டுரை கிருபை நாள் எனக்கு ஒரு வியாதியும் இல்லை, என் சபையை குறித்துள்ள பக்தி வைராக்கியம், என் சபை எப்படி இருக்கிறது, நான் எப்படி சாப்பிட முடியும், எப்படி நிம்மதியா நித்திரை கொள்ள முடியும், எப்படி என்ன மகிழ்ச்சியா சிரித்து சந்தோஷமா இருக்க முடியும், பக்தி வைராக்கியம் என்னை பற்றிக்கும், மற்றவளை பற்றிக்காது, மாறி நடக்கும். ஊழியக்காரர்களே, சபை விசுவாச பெருமக்களே, மனநிலை வை சபையை குறித்து வைராக்கியம் என்னை பற்றிக்கும். எனக்கு தெரியும், நான் சபை ஊழியர்களை செல்லும் பொழுது என்னுடைய எத்தனையோ சொகுசுகள், என்னுடைய எத்தனையோ நேரங்கள், நித்திரைகள் என் மனைவியை கண்டால் சொல்லுவார். எல்லாம் ஆண்டவர் விலவேசுவார், விலவேசுவார், ஆண்டவருக்கு விலவேசுவார், உயிரை விலவே கேட்பார். முடியுமா, தியாக முடியுமா? ஆமாண்டவர், இந்த ஜீவன் இந்த வாழ்வு நீர் கொடுத்த வாழ்வு, உங்களுடைய இஷ்டம் போல என்னை மனைவி என்று ஒப்புக் கொடுக்கும். அதனால தன் சபையிலே கர்த்தர் நடத்தி செல்கிறார், ஊழியத்தை நடப்பித்துக் கொண்டு வர இம்மட்டுமா 26 வருஷமாய் ஊழியத்தை கொண்டு செல்கிறார். எனக்கார்மையான பக்தி வைராக்கியம் பற்றிக்க வேண்டும். ஏனோ தானோ ஒன்று சபையில வந்து போறதில்லை, அப்படியா இப்படியா இல்ல, சபையை குறித்துள்ள மூணு அக்கறை நமக்கு தெரியவில்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் அவசியம், அது நம்மை பட்சித்து நம்மை அதை உருக்குலைக்க வேண்டும். அதற்காக அனுதினமும் அந்த சிந்தனையாக இருக்க வேண்டும். ஆவியானவர்களோடு கூட சேர்ந்து இந்த சபையின் வளர்ச்சிக்காய் நான் என்ன பாடுபடலாம் என்று பூரண ஒப்பு கொடுத்தவர்களோடு கூட இருப்போமானால் நிச்சயமாய் நம்முடைய சபைகள் தானாய் வளரும், வளரும் சபை. இப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் தேடித் தெரிகிறார். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம் பாருங்கள், 2 கொரிந்தியர் 11:3 பவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட இன்னொரு அம்சம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். பாருங்க, சபையை குறித்து பயம், ஐயோ என் சபையை யாராவது கெடுத்து விடுவார்களோ, என் சபை கெட்டு போகுமோ, ஐயோ என்னுடைய சபை இவ்வளவு தூரம் வளர்ந்த சபை பிற்காலத்திலே துர் உபதேசத்துக்குள்ளே போய்விடுமோ. 4 வசனத்தை வாசிங்கள் பார்க்கலாம். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. மூன்று காரியத்தை குறித்து பயந்தெழுதுகிறார். நாங்கள் போன பின்பு வேறொரு இயேசுவை மத்தியில பிரசங்கம் பண்ணினார், வேறொரு இயேசுவை, வேறொரு சுவிசேஷத்தை, வேறொரு ஆவியை. இன்றைக்கு பாருங்க, அநேக சபையில வேறொரு ஆவியை, வேறு இயேசு, வேறு சுவிசேஷத்தை அன்றைக்கு போய்கொண்டிருக்கு. ஐயோ இந்த சபையிலே, பரிசுத்தமான இந்த சபையிலே, சத்திய சபையிலே, புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்த துர் உபதேசங்கள் பூந்து விடுமோ, இயேசு அல்லாத பாடல்கள், ஆண்டவர் வேறு இயேசுவை சொல்லி படிக்கின்ற பாடல்கள், பிரசங்கங்கள், வார்த்தைகள், உபதேசங்கள், வேறு ஆவிகள், சிரிப்பு, நடனம், துள்ளுதல், அந்த ஆவிகள் போய்விடுமோ, வேறு ஆவி வந்து விடுமோ, வேறொரு சுவிசேஷத்துக்குள்ள போய்விடுவார்களோ. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பர் என்ற செய்தி, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சொல்லை மீறி வேறொரு இயேசு பிரசங்கம் பண்ணுவார்களோ போய்விடுவோ சபை என்பது பயந்து இருக்கிறேன். இந்த பயம் நமக்கு இருக்கா? இந்த பயம் விசுவாசிக்கு இருக்கா? நமக்கு இருக்கா? அது போதற்கு தான் இருக்கணும், மூப்பர்களுக்கு தான் இருக்கவன், அவர்தான் போட்டு இருக்கவன். ஒவ்வொருவரும் துர் உபதேசம் எது என்று அறிய வேண்டுமானால் ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்களே, தேவனுடைய பிள்ளைகளை, துர் உபதேசம் உங்களுக்கு தெரிய வேண்டுமானால்
பிழையான உபதேசம் என்ன என்று தெரிய வேண்டுமானால் உண்மையான உபதேசம் என்ன என்று படிக்க வேண்டும். அது தெரிஞ்சாதான் இதை நீங்க கண்டுபிடிக்கணும். இல்லாட்டி எல்லாம் சரிதானே, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் தானே, எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே என்று கூடி துருவதேசத்துல போய் விடுவார். இன்றைக்கு அதெல்லாம் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் வருவார்கள். வாட்ச் டவர் கூட இயேசுவின் நாமத்துல வாராங்க, வேற நாமத்திலே அவரும் இயேசுவின் நாமத்துல கூடுறாரு. அநேக பேர் இயேசுவின் நாமத்துல கூடுகிறார்கள். மர்மரட்சன் சொல்லப்பட்ட குழுவினர் கூட இயேசுவின் நாமத்துல கூடுகிறார். அவர் வேற யார் நாமத்துல கூடுறது? எல்லாருமே தேவனுடைய பிள்ளை என்று வழிவிலை விடுவார். எனவே துர் உபதேசத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால் சுத்தமான உபதேசம் என்ன என்று படிக்க வேண்டும். அதற்காக பைபிள் ஸ்டடி படிக்க வேண்டும். சபைகளை வேதத்தை ஆராய்ச்சி நடக்க வேண்டும். அதை ஊழியர்கள் பொருட்படுத்தி ஜனங்கள் மத்தியிலே கொண்டு வர வேண்டும். அந்த விஷயத்திலே நான் அசன் சபையாரை நான் மிகவும் பாராட்டுவேன். ஊபர்கள் இந்த விஷயத்திலே முன்னணியில் இருந்து கொண்டு தங்களுடைய ஜனத்துக்கு பைபிள் ஸ்டடி வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை குறித்து அப்படியாக அவர்கள் என்னிடத்துல போன் பண்ணி, ஒருவேளை நான் வராவிட்டாலும் நான் ரோபர்ட் பிரதருக்கு சொல்லுவேன், எடுத்து ரோபர்ட் என்னால் வர முடியாது இருப்பா, என்னுடைய வேலை இப்படி கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகிட்டது, அப்படியா இருக்கின்றோம், அப்படியா வரமாட்டீங்களா? சோகத்தோடு கேட்பார், அதே மனது வரும். அப்படியா அப்படியே சார் நான் எல்லாருக்கும் அறிவிக்கிறேன், அந்த மாதிரி சந்தோஷத்தோடு கூட சொல்லாம இப்போ வர முடியாது, ட்ரை பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பாவனை தன் மக்களுக்கு வேத படிப்பு அவசியம் என்ற அந்த தாக ஊழியருக்கு மிக அவசியம். விடாதீங்க, வாங்க. அதே போல தான் சோன் ரஞ்சித்து கூட பைபிள் ஸ்டடி பைபிள் ஸ்டடி என்று ஓடி திரிவார், நடக்க வேண்டும் என்று. சோன் செல்லவும் கூட ஊழியக்காரன் கூட மாட்டார்கள், நடக்க வேண்டும் என்று. நல்ல உபதேசத்தை அறிந்தால்தான் துர்உபதேசத்தை அறியலாம். இல்லாவிட்டால் இன்றைக்கு எல்லா பைபிளும் டூப்ளிகேட் வந்து கொண்டிருக்கிறது, அதாவது போலிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் பயந்திருக்கிறேன். என்னுடைய சபை கெட்டு போகக்கூடாது, பிழையான ட்ரக் மாதிரி ஓடக்கூடாது. புதிய ஏற்பாட்டு சபை சத்தியத்துக்குள் இருக்க வேண்டும் என்ற வார்த்தை நமக்கு அவசியம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 12:21 அவர் பயப்படுகிற இன்னொரு காரியத்தை பாருங்கள். மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். ஐயோ, என்னுடைய சபையிலே நீங்க முந்தி நடப்பித்த கொண்டு சபைக்கு சொல்லுகிறார், நீங்க துருபதேசத்துக்கு போயிட்டீங்க. அது மட்டுமல்ல, முந்தி நடப்பித்த அசுத்தம் காமல் விகாரம் விபச்சாரம் அசுத்தமான காரியங்களை திரும்பவும் போய்விடுவீர்களோ என்று பயந்திருக்கிறேன், என் சபை கெட்டு போய்விடுமோ என்று. பாத்தீங்களா வைராக்கி? இது ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு மிக அவசியம். ஊழியர்கள் மட்டும்தான் தலையை போட்டு உடைக்கிறது. ஐயோ, என்னுடைய சபையில இப்படிப்பட்ட பேர் முதலாய் சொல்லப்படக்கூடாது, என் சபையில இப்படிப்பட்ட கதையில் நடக்கக்கூடாது, தேய்ச்சி வரக்கூடாது, அந்த சம்பவங்கள் நடவரக்கூடாது என்று எவ்வளவு பக்தி வாயிலாக்கியவும் மட்டுமல்ல பயந்து இருக்கிறார் சபையை குறித்து. நமக்கு இந்த பயம் இருக்கா? பயம் இருக்கார் பாருங்கள். இந்த பயம் நமக்கு அவசியம். அப்பொழுதுதான் நம்முடைய சபையிலே ஜனங்கள் வளருவார்கள், வாலிபர் ஒப்பு கொடுப்பார்கள், புதியவர்கள் வருவார்கள். ஆண்டவர் தாராளமா ஜனங்களை கொடுப்பார், மக்களை கொடுப்பார். அது அவருடைய வேதம். ஏனென்றால் அந்த சபையிலே நான் எதிர்பார்க்கிற வைராக்கியம் அங்கே இருக்கு. அந்த சபையிலே சபையை குறித்து பயந்திருக்கிறார்கள், பரிசுத்தத்தை குறித்து மிக வாஞ்சியோடு பயத்தோடு வெளிப்பாய் இருக்கிறார்கள். தூங்கி வழி எனக்கு ஒருவர் என்னவாது நடக்கட்டும் போகட்டும் என்ற நோய் பைச்சல். எவனாவது அங்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு தூசமாய் நடந்தால் உடனடியாக நாங்கள் சேர்ந்து அவளை பிடிப்போம், அவளை பிடிப்போம், அவளை பிடிப்போம், விசாரிப்போம், நடவடிக்கை எடுப்போம். பாஸ்டர் மட்டுமல்ல, ஊழியக்காரர் மட்டும், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த காரியத்தில் ஈடுபடுவோம். ஆண்டவர் அதை பார்ப்பார். இட்ஸ் அ குட் சர்ச். இதுதான் எனக்கு தேவை. வீட்டை குறித்துள்ள பக்தி வைராக்கி ஜனங்களை கொடுப்பார். இந்த போய் அந்த சபையிலே இருந்து வாழ்ந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் மற்ற மக்களுக்கு. நீ போக ஒரு சபை இருக்குமானால் அந்த சபைக்கு போ, இந்த சபை தான் உனக்கு சரி, எனக்கு விருப்பமான சபை. அங்கு சத்திய வசனம் இருக்கிறது, அங்கு ஜனங்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், வைராக்கியமாக இருக்கிறார்கள், அங்க போய் இரு என்று அனுப்பி வைப்பார். அது ஆண்டவருடைய வேலை. ஆவியானவர் அனுப்பி வைப்பார், இல்லாவிட்டால் கொடுக்க மாட்டார், போகாத போகாத தடுத்து விடுவார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், மூன்றாவது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 11:7 அவருடைய
பவுலுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பை பாருங்கள். பவுல் அடிகளுக்கு இருந்த அந்த உணர்வும் அவருடைய தெளிவும் அவருடைய வாஞ்சை தாகத்தை பாருங்கள். ரெண்டு கொரிந்தியர் 11 நீங்கள் உயர்த்தப்படும்படி நான் என்னைத்தானே தாழ்த்தி தேவனுடைய சுவிசேஷத்தை இலவசமாய் உங்களுக்கு பிரசங்கித்ததினாலே செய்தேனோ. சொல்லுகிறார், நீங்கள் உயர்த்தும்படி நான் அல்ல. சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உயர்த்தும்படி நான் என்னை தாழ்த்துகிறேன், என்னை தாழ்த்துகிறேன். சபையை குறித்துள்ள அவருக்குள்ள எண்ணத்தை பாருங்க, அவர் சொல்லுகிறார் பாருங்க. பவுல் பவுல் வந்து ஒரு மேன்மை பாராட்டலுக்குரியவர். 8 விருத்த சேரம் பண்ணப்பட்டவர், பெஞ்சமின் கோத்திரத்தான், கமாலியுடைய பாதத்திலிருந்து கற்றுச் சேர்ந்த பண்டிதர், இயேசு கிறிஸ்துவை மோகமாய் தரிசித்தவர், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்படுத்தினவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவர், ஒரு யூதன், பரிசேயன், இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டக்கூடிய இந்த மனிதர் இவர் சொல்லுகிறார், ஐயோ என்னுடைய பேர் புகழப்பட தேவையில்லை, எனக்கு உயர்வு அவசியம் அல்ல, என்னை உயர்த்த தேவையில்லை, நீங்க உயர்ந்து காணப்படுங்க, நீங்க உயர்ந்தாலே போதும், உங்களை உயர்த்தும்படி நான் என்ன தாழ்த்துறேன். என்ன மனப்பாடு இன்னைக்கு பாருங்க, இதெல்லாம் சபையில மாறிக்கொண்டு போகிற காலம். இன்னைக்கு அப்படி அல்ல, நான் உயர்த்திருக்கும்படி மேடையிலே என் பிள்ளைகள், என் குடும்பங்கள், நாங்கள், நான், நான், நான் என்று நாங்கள் உயர்த்தும்படி போய் நீங்கள் கீழே இருக்கும்படியாக மாறின சிந்தனை உண்டாகும். இவர் சொல்லுகிறார், நாங்க நாங்க இருக்கிறோம், நீங்க செய்யுங்க. அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்க இருக்கிறோம், நீங்க செய்யுங்க. பாருங்க என்ன தன்னுடைய எஜமானுடைய தரிசனம். அவருடைய எஜமான், பவுலுடைய எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த மேல்வீட்டு அறையில் கடைசி பஸ்கா பண்டிகை போது சீடர்கள் எல்லாரும் கூடி வந்திருந்த பொழுது ஆலையால் முகத்தை பார்க்கிறார். பேதுரு முகத்தை பார்த்திருப்பார், யோவாண்ட முகத்த, நீதாண்ட சின்ன பொடியர், எல்லாத்திலும் வயது குறைவு, பாத்திரத்தை எடுத்து காலக்காடு கொண்ட மாதிரி பார்த்திருப்பார். இன்னொரு பார்த்திருப்பார், நாய் சின்ன பொடி என்றால் இல்ல, மற்றவரை பார்த்திருப்பார், மத்தையோ பார்த்திருப்பார், மத்தையோ அவரை பார்ப்பார், இவரை பார்ப்பார், ஆளுக்கால் பார்த்திருப்பார்கள். காரணம், அன்று யூத பிறப்பின்படி அந்த யூத பண்டிகையை கொண்டாடும் பொழுது கால்கள் கழுவ வேண்டும். யார் யாருடைய கால கழுவு? சின்னவன் பெரியவன்ட கால கழுவுதான், பெரியவன் சின்னவன்ட கால கழுவுதான். ஆலையாளுடைய முகத்தை பார்க்கிறார்கள், யார் யாரை கழுவுறது? உடனே நம்முடைய ஆண்டவர் எழுந்தார். இதை சொல்லவே எனக்கு தகுதி இல்லை. ஒரு துண்டை கட்டி கொண்டார், உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர், தேவன் தூதருடைய வணக்கத்துக்குரியவர், பாவியலாகிய மனுஷனுடைய, பலவீனமான மனுஷனுடைய கால்களை போய் கடவுள் கழுவுறார், ஆண்டவர் கழுவுறார். இதைத்தானே ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். இதைத்தான் பவுல் சொன்னார், அதை அறிந்திருந்தபடியா நீங்க உயர்த்தும்படி நான் என்னை நான் தாழ்த்துகிறேன். இன்றைக்கு அந்த தாழ்மை சபையனுக்குள்ள இருக்குமானால் எவ்வளவு? இன்றைக்கு போட்டி பொறாமை நானா நீயா சபையனுக்கு வரும்பொழுது எப்படி சபை வளரும்? வளர முடியாது. சபைகளை வளர்ச்சி வேண்டுமென்றால் ஆண்டவரை ஆண்டவரை ஆத்துமாக்களை தாழ்மட்டை ஜெபிக்கிறது மட்டும் போதாது, வரும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மட்டும் போதாது, பக்தி வாயிலாக்கி உங்களுக்கு அவசியம். சபையை குறித்து பயம், அதாவது இது கடுபட்டு போகக்கூடாது, துருபதேசத்துக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் எழுந்து போகக்கூடாது என்ற பயம். மூன்றாவது, அவர் அவர் வளரும், மற்றவர்கள் எதிர்பார்க்க மேன்மையானவர்களாக கருப்படியாக வாழப்படுவர்கள். நீ பெருசா, நாம் பெருசா, எதுவும் சொன்னால் கோபத்தோடு சண்டைக்கு வருவதில்லை. இவர் யார் சொல்ல, நீ யார் சொல்ல, நீ என்ன சொல்ல, நான் என்ன கேட்கட்டும். நீங்க செய்யுங்க பிரதர், நீங்க செய்யுங்க சிஸ்டர், அது பரவாயில்ல செய்யுங்க என்று விட்டு கொடுக்கிறது. விட்டு கொடுக்கிற எவனும் ஒரு நாள் கெட்டு போறதல்ல, விட்டு கொடுக்கிற பழக்கம். பிறர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரும். பலபடிதான் ஏராளமா இருக்கு. பிறர் பிள்ளைகளை, மற்றவர்களை நாம் உயர்த்தும் பொழுது ஆண்டவர் பார்ப்பார், நம்மை உயர்த்தி விடுவார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருமை அளிக்கிறார், மேன்மை உள்ளவனை தூரத்திலிருந்து அறிகிறார். அதுபடியா சபையிலே தாழ், இது நான், இது என்னுடைய ஊழியம், இது எல்லாருக்கும் அதல்ல. ரைட், நீங்க செய்ய போறீங்களா? செய்யுங்க. அவர் செய்ய போறாரா? செய்யுங்க. ஒன்றுமல்ல, உங்களை நான் விட்டுக் கொடுக்கிறேன். தாழ்மையோடு போகும்பொழுது அது ஒரு நாள் வெட்கம் அல்ல, அது வெற்றி. உலகம் போட்டி போடுகிறது, நானா நீயா, என்ன விட மாட்டார்களா, அதுக்கு என்ன செய்ய விட மாட்டார்கள் போட்டி போடுகிறோம். அது பேர் போடுக்கா, முன்னணியில நிற்பதற்கா? ஆனால் சபையாகிய நாம் அப்படி இவற்றை கற்பிக்கப்படவில்லை. தன்னை தாழ்த்தி ஒருவேளை ஒரு குற்றம் செய்திருந்தா
தவறு நடந்திருந்தார். ஒருவரை சகோதரர்கள் வெளியே, சகோதரர்கள் வெளியே போயிருந்தார். ஒரு மன்னிப்பு, ஒரு சாரி, அது சொல்ல முடியாமல் நான் ஒரு வேளை இருக்கலாம், தாழ்த்த முடியாம. இந்த மன்னிக்கிறப்பா வா, மன்னிச்சுகள் உனக்கு வா. கேட்க முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயங்கள் சில நேரத்தில் கடினப்பட்டு போய் தாழ்த்தி போவாங்க. அடே, இதனால அவர் கொஞ்சம் ஆடிக்கொண்டிருக்கிறார், இதால கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிறாரா, இதால உரிமை இருக்கிறாரா, உரிய கரம் மாறி போய் கொண்டிருக்கிறார்களா, உரிய கரம் அப்படி இருக்கிறாரு. சரி பிரதர், சரி பாஸ்டர், சரி சகோதரி, சரி சிஸ்டர், ஒரு சொல், ஒரு சொரி மன்னிச்சிருக்க, ஒரு சொல், ஒன் வேர்ட் சொல்ல முடியாத படிக்கு நாம் என்ன செயல்பாடுகளும் பாருங்க, தாழ்த்த முடியாது. ரெண்டு காலங்கள் இவ்வளவு தூரத்தில் நம்மை தாழ்த்தவும், ஒரு சின்ன மன்னிப்பு கேட்க முடியாது. நான் என் கேட்க வேண்டும், எதற்க நான் கேட்க வேண்டும் என்ற நம்முடைய மேட்டுமைகள், நம்முடைய பெருமைகள் நம்மை தடுக்கிறது இல்லையா? சிந்திப்பாடுபாடுகள் சபை வளர்ச்சிக்கு மிக அவசியம். நான் ஒரு சௌரனுக்கு ஆரம்பத்தில் ஊழியத்திலே கற்றுக் கொடுத்தேன். ஒரு சௌரன் அவருக்கு விரோதமாக வேண்டுமென்றே பாவம் செய்தார். நான் அவருக்கு சொன்னேன், நீ ஊழியம் செய்தீங்க கருத்துள்ள கிருபை கொடுக்க வேண்டுமானால் அவரை உந்தப்படவிட்டாலும் நீ வீடு திருப்பி மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. அப்படி செய்தார். அந்த சௌரன் சபையில் இருக்கிறார், மேட்டுமை காட்டினவர் பணி இருக்கிறார், கிருபை கொடுக்கிறார். ஒரு சின்ன சொல், பரவாயில்லை, நீ செய்யாத கூட்டத்துக்கு மன்னிப்பு கேள், பரவாயில்லை, போய் கேளுன்னு சொன்னேன். நான் குற்றம் பண்ணவில்லை, சரி, அவன் இடறிக் கொண்டிருக்கிறான், போய் பணிவு பெற்று விட. அப்படி எல்லாம் நம்முடைய சபையில் சாட்சிகள் உண்டு அன்பான். ஆனால் காலம் போக போக இந்த தரிசனம் நம்மை விட்டு வெடுபட்டு போகும். போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், ஏமாற்றுகளை சந்திக்கும் பொழுது இன்னத்துக்கு சபையில போய் என்னதான் கண்டுட்டோம்ன்ற மாதிரி சாத்தானும் பிசாசு போட்டுருவான். சபை சபையிட்டு தெரிஞ்சு என்ன நீ கண்டுட்ட? ஆனால் சபை என்றால் அது கடவுளுடைய சபை, கிறிஸ்துடைய சபை, பரிசுத்தவான்களுடைய சபை. இந்த சபைக்காக இயேசு கிறிஸ்து உயிரே கொடுத்தாரு, கடவுள்கிட்ட உயிர் ஜீவனே கொடுத்தாரு, அப்போஸ்தலர் எல்லாரும் உயிரை கொடுத்தார்கள். எதற்காக? சபைக்காக உயிரை கொடுத்தார்கள். சபை என்பது விலையேறப்பட்டது. நீங்கள் இருக்கின்ற ஸ்தல சபையாளர்கள் அற்பமா நினைக்காதீங்க, ஏனோ தானோ நினைக்காதீங்க. அது ஏதோ ஒரு கிளப் மாதிரி தரிசனத்துக்கு போகாதீங்க. அங்க போனா ஏதாவது ஹோபி பொழுதுபோக்குக்காக அங்க பேச்சு துணை இருக்கும், அங்க அதுல பார்க்க இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அப்படி தரிசனத்தை வைக்க வேண்டாம். கடவுளுடைய சபை என்பது மனதில் நாலாவது குறிப்பு, ஒன்று கொரிந்தியர் 9:22 வாசிக்கும் பொழுது பாருங்கள், பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி சிலரை ரட்சிக்கும் படிக்கு கொஞ்சம் பேரையாவது ரட்சிக்கும் படிக்கு நான் எல்லாத்தையும் விட்டுக் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாமே, எல்லாருக்கும் எல்லாமே. நான் பெரியவனாக இருக்க விரும்புகிறேன். நான் ஆகப்பெரிய அப்போ சொன்ன பேர் இருக்காது, பதவி அதெல்லாம் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லா மாணிக்காலும் கொஞ்சம் பேரையாவது நான் சாகிறது முன்பாக ரட்சிப்புகளை நடத்தி விட்டு நான் போக வேண்டும் என்ற வார்த்தை இந்த பக்தர்கள் சொல்லியிருக்கோம். பாருங்க, ஒரு கொஞ்சம் பேரையாவது நாங்க உலகங்களுக்கு ரட்சிக்க போறோம். மிஞ்சி மிஞ்சி விட கொஞ்சம் ஆத்துமாக்கள் ஆண்டவர்களை நடத்த போகணும். கொஞ்சம் பேருக்கு தான் சுவிசேஷம் இந்த பூமியில சொல்ல போகும். எப்படி எல்லாருக்கும் மாணவர்கள் சொன்னபடி அவருடைய மனப்பான்மை பார்த்தீங்களா? சபையை குறித்து, சபைக்குரியதை குறித்து. நாளும் குறிப்பு 2 Corinthians 11:28 இவை முதலாவதுகளை அல்லாமல், இவைகள் இல்லாவற்று பார்க்க எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாட்டோறும் நெருக்குகிறது. பார்த்தீங்களா, சபை என்று எல்லாவற்றிலும் பார்க்க என்னை அடிக்கிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள், அவமானமாய் பேசுகிறார்கள், நிந்திக்கிறார்கள், விட்டு போகிறார்கள், பிரிந்து போறார்கள். உண்மைதான், பவுல் சொல்லுகிறார். இவை எல்லாவற்றிலும் பார்க்க எதை குறித்து? சபையை குறித்து இல்ல, கவலை, கவலை. முதலாவது பார்க்கும் பக்தி வைராய் சபையை குறித்து, சபையை குறித்துள்ள பயம். பிறகு பார்த்தோம் சபையை குறித்துள்ள அவருக்கு இருக்கின்ற தாழ்மை. மற்றவர் உயர்த்தப்பட வேண்டும், நான் தாழ்மையா நடக்க வேண்டும், மற்றும் உயர்த்தப்படும் தக்கதாய் நான் நடக்க வேண்டும். நாலாவது சொல்லுகிறார் பாருங்க, கவலை. சபையை குறித்துள்ள கவலை, சபையிலே கொடுத்தலை குறித்து கவலை, விசுவாசிகள் வராவிட்டால் கவலை, கவலை, சபையை குறித்துள்ள கவலை. ஆண்டவர் சொல்ற பவுலடிகள் சொல்லி வைத்திருந்தார். எப்படி பாருங்க, நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றுக்கும் சுதந்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்பட்டீர்கள். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். இங்க பவுல் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பவுல் சொல்லுகிறார், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் என்று எழுதி வச்ச இந்த பவுலடிகள்
இங்க கவலைப்படுறோம். என்ன கவலைப்படுற? சபையை குறித்துள்ள கவலை. அட நீங்க அதுல எழுதுறீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் நீங்க கவலைப்படுறீங்களே? அது உலகத்துக்குரிய கவலை. நாளைக்கு எதை புசிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், நாளைக்கு திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, வீடு கிடைக்குமா, வாழ்வு கிடைக்குமான்றது அது உலகத்துக்குரிய வாழ்வுக்குரிய கவலை. அதுக்கு நீ கவலைப்படாத, இமைக்காக நீ கவலைப்படாத. ஆவிக்குரிய கவலை, தேவனு கேட்ட துக்கம், ஒரு துக்கம் இருக்கு சபையை குறித்து. என் சபையை வளர வேண்டும், ஆத்மாக்கள் ரட்சிப்படைய வேண்டும், என் சபை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், இந்த பிராந்தியங்களில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் என்னுடைய ஆண்டருடைய நாமம் மகிமையா உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு தூக்கம், ஒரு கவலை. ஐயோ இதை குறித்து ஜனங்கள் தீதாய் பேசுகிறார்களே, கவலை. பிரதர் சிஸ்டர், உங்களுடைய வாழ்க்கையாளர் சபையில் இப்படி வருது, கவலை, துக்கம், சபையை குறித்துள்ள கவலை. அந்த கவலை இருக்குமான நமக்கு நித்திரையே வராது. வாழ்க்கையில் இருந்தது. அதனால் பல சபையில் அவர் ஸ்தாபித்தார், பழகி பெறுகிறது. ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று வீர முழக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் அவர் பிரவேசித்திருக்கிறார், நித்திரை அடைந்திருக்கிறார். சிந்திச்சு பாருங்கள் பாருங்கள் சபையோரே. அன்பர்பன், ப்ரூசல், பிரேடா, ஆர்னம், அசன் சபையாரே, நான் உங்களை வாழ்த்துல எல்லாம் நீங்கள் இத்தனை மட்டுமா நீங்கள் சபையை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் நீங்கள் வளர வேண்டும். அசன் சபையாரே, உண்மையாக நான் பாராட்டத்தில் 15 வருஷமாக நல்ல ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், ஆத்துமாக்களை கொண்டு வருகிறீர்கள், வருகிறார்கள். வெரி ஹாப்பி. ஊழியக்காரர்களை குறித்து மிகுந்த சந்தோஷம். வாலிபர்கள் மிக வைராக்கியம் எடுத்திருக்கிறார்கள், பழைய பிள்ளைகள் ஊழியர் செய்கிறார்கள், அசன் சபையில் மூப்பர்கள் ஊழியர்கள் நல்ல பேலன்ஸாக நடத்துகிறார்கள், சொற்படி கேட்டு போகிறார்கள். நான் சில காரியங்கள் சொல்லும்படுது அப்படியே ஏன் எதற்கு கேள்விப்படாமல் அப்படியே அவர்கள் கீழ்ப்படித்து போறபடினால் விசுவாசம் கூட்ட மக்கள் கூட அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அதுதான் ஆண்டவருடைய சிஸ்டம். அப்படியே பாராட்டுற வாழ்த்துகிறேன். அது மட்டுமல்ல, கடைசியா பாருங்கள் சங்கீதம் 137 தாவீது படிக்கிறார் பாருங்கள், 4-5 வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள். எருசலேமே, 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 நான் உன்னை மறந்தால், நான் உன்னை மறந்தால், என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக, நான் உன்னை நினையாமலும், எருசலேமே என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால், மக்களுக்கு ஒரு இடத்துலதான் ஆலயம் இருந்தது, தேவாலயம் இஸ்ரவேல் ஜெருசலேமில் இருந்தது. அந்த ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்றது நான் மன மகிழ்ச்சியா இருந்தேன் என்றபடி அவர்கள் அந்த நாட்களிலே இந்த பழைய ஏற்பாட்டு ஆலயத்தில் இருந்த சந்தோஷம் அவர்களுக்கு. ஜெருசலேமே, நான் உன்னை மறந்தால், ஆலயமே அங்கு இருக்கிற ஆலயமே நான் உன்னை மறந்தால், என்னுடைய வலதுகையின் தொழிலை மறப்பதால், நான் உன்னை மறந்தால், என்னுடைய நாவு என்னுடைய மேல் அன்னத்தோடு ஒட்டப்படுவதாக, ஒட்டிக்கொள்வதாக, என் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்று இந்த பக்தன் சொல்லுகிறானே, அது பழைய பாட்டு பக்தன். புதிய பாட்டு பக்தர்களாகிய விசுவாசிகள் நமக்கு எது ஆலயம், எது ஆலயம், எது ஆலயம்? சபை, திருச்சபை, உங்களுடைய திருச்சபை ஆலயம், ஸ்தல சபை ஆலயம். சொல்லுவீர்களா? அசன் சபை, நான் உன்னை மறந்தால், என் வலதுகையின் தொழிலை மறப்பதால். அது மற்ற வசன வாசி, நான் உன்னை மறந்தால், சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். அசன் சபையார் சொல்லுங்கள் பார்க்கலாம். அசன் சபையே சொல்லுங்கள், அசன் சபையார் பற்றி சொல்லுங்க. அசன் சபையே, நான் உன்னை மறந்தால் சொல்லுங்க, என்னுடைய என் வலதுகையின் தொழிலை மறப்பதால் சொல்லுங்க பார்க்கலாம். அசன் சபையை சொல்லுங்க, சத்தமாய் சத்தமாய் சொல்லுங்க. அசன் சபையை, அசன் சபையாக்க தான் சொல்லுங்க, இது உங்களோட சபை. அசன் சபையே வாசிங்க, நான் உன்னை மறந்தால், என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. இப்ப ஆர்ன சபையாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆர்ன சபையே, நான் உன்னை மறந்தால் வாசிங்க, என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. என் வலதுகை தொழிலை மறப்பதாக, அடுத்த வசனம்,
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.